நம்மளுடைய ஃபஸ்ட் டே கிளாஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்ல அவங்க இன்றைக்கி எப்படி வண்டி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வீடியோ காட்ட போகிறேன். இப்போ நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்ல, ஸோ அவங்க எப்படி ஓட்டுறாங்க பார்ப்போம். இப்போ கிக்கர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கியரை போட போகிறாங்க. கியரை போடுங்க, ஸ்லோவாக விடுங்க. ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இதனால தான் இப்போ பைக் கற்றுக்க போகிறீங்க ஸ்டார்டிங்கில் அப்படின்னா, பல பேருக்கு பெரிய பிரச்சனை ஒன்று ஒன்றுனா இந்த கிளச்சை டக்கு டக்குன்னு விட்டுருவீங்க இல்லையா. அதான் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயங்கள். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த போல் கையை வச்சுக்கோங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். நீங்கள் கொஞ்சம் விட்டுறாலாம் அந்த வச்சுக்கிட்டு சுண்டுவில் இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் பொறுமையாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் பொறுமையாக தெரிவிட்டு கியரை போட்டுட்டு இங்கே வருங்க. இந்த அளவு வச்சுக்கோங்க. இந்த அளவு தெரியுதா? இந்த அளவு வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக விடுங்க. அப்படியே பொறுமையாக மூவ் பண்ண மூவ் பண்ண, அதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் செகண்ட் கியர் போகிறப்ப திரும்பி கிளச்சை பிடிச்சிட்டு அப்படியே போடுங்க. இந்த மூவிங் இந்த பொசிஷனுக்கு, அதாவது இந்த கேப் வச்சுக்கோங்க. இந்த சுண்டு வரல, உங்கள் சுண்டு வச்சுட்டு இந்த கேப் வரைக்கும் தான் போகணும். அதனால போகக்கூடாது வண்டி மூவ் ஆகிற வரைக்கும். அப்படி நம்ம அதுக்குள்ளே நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா வண்டி நின்னுடும், அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இந்த சுண்டு வரல கணக்கு வச்சுக்கோங்க. பொறுமையாக மூவ் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு போங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம், பாவங்க. அதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சுண்டு வர சொன்னால அந்த சுண்டு வரலிங்க வைங்க, அதுபோல் பொறுமையாக விடுங்க. ஆ ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்ம மேட்ரு. சின்ன சின்ன ட்ரிக்ஸை நம்ம கற்றுக்கிட்டாலே வண்டி ஓட்டலாம். இப்போ நான் உங்கள் பக்கத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் அப்போ சொல்கிற வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணுற மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும், செகண்டு தேர்டு ஃபோர்த்து தான் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் இந்த போல் சுண்டல் டெக்னிக் சொன்னால இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் வண்டி மூவ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக ஓடும். ஓகேவா? அதுபோல் நம்மளோட சேனலில் காரு அப்புறம் லாரி டிராக்டர் இதெல்லாம் கூட பண்ணலான்னு இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் இப்போ வண்டி நம்ம முழுசாக முடிச்சிடுவோம். ஓகேவா? லைசன்ஸ் எப்படி வாங்கணும், ஆன்லைனில் எப்படி ஃபில்அப் பண்ணணும், அப்புறம் எட்டு எப்படி போடணும், எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக பார்த்துட்டு வருவோம். நீங்கள் வண்டி கொஞ்சம் கற்றுக்கோங்க. ஸோ நம்மளோட வர சப்ஸ்கிரைபர்ஸும் நம்மளோட பார்க்குற வீடியோஸும் வியூசர்ஸ் சரி, என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? உங்களுக்காக நான் நம்மளோட சேனலில் எப்பொழுதும் இருப்பேன், ஒரு வெல் விஷராக. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ தான் சொன்னேன், ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது, பாருங்கள். ஓகேவா? எல்லாமே ஈஸி தான். இன்றைக்கி ஒரு டிப்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா, வண்டி நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் வீடியோவில். அது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய வண்டி நைட்டு ஃபுல்லாகவே ரெஸ்ட்டில் இருக்கும், அதனால் பேட்ரி அந்தளவுக்கு சார்ஜ் இருக்காது. ஓகேவா? அது ரீசார்ஜ் பண்ணுற அளவில் நம்மளுக்கு சார்ஜ் இருக்காது, அதனால் காலையிலேருந்து செல்ஃப் ஸ்டார்ட்டு பண்ணக்கூடாது. கிக்கர் அடிக்கணும். ஓகேவா? கிக்கர் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் ரன்னிங் பண்ணதுக்கப்புறம் சார்ஜ் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் அப்படியே ஸ்டார்டிங்கில் செல்ஃப் ஸ்டார்ட்டை போட்டிங்க அப்படின்னா காலையிலேயே பேட்ரி அடி வாங்கும். ஓகேவா? அதனால் பேட்டரியை சேவ் பண்ணிக்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. காலையில் எழுந்தோன்னே செல்ஃப் ஸ்டார்ட்டு பண்ணாதீங்க, கிக்கர் மட்டும் அடித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் வண்டியை. ஓகேவா? ஃப்ரீயாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இப்போ உங்களுக்கே தெரியும் ஈஸியாக ஓட்டுறாங்க பாருங்கள். இந்த டெக்னிக் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா? ஆ, அது கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த கால் வைக்கிறதுல பிரச்சனை இருக்கும். அதாவது போயிட்டு இருக்க போய் கியரை தேடுவாங்க, அது ரொம்ப சிரமப்படக்கூடாது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய காலை இந்த கியரு அப்புறம் நியூட்ரலில் கரெக்டாக இருக்கிற போல் நம்ம காலை வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் இந்த கோணம் வைப்பாங்க, ஃபஸ்ட்டு எப்படி வச்சிங்க இப்படி தான் வச்சுங்க, இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னா இந்த நியூட்ரல் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே வைக்கிறப்ப ப்ரெஸ் பண்ணுறப்ப பிரச்சனை பண்ணிக்கணும். அதனால் உங்கள் காலுக்கு ஏற்ற போல் எங்கே உங்களுக்கு வந்துட்டு செட் ஆகுமோ ஸோ அங்கே போல் வச்சுக்கோங்க, நியூட்ரல்லையும் கியர் பின்னாடியும் படுற போல். ஆனால் அது மேலே கியர் மேலே நியூட்ரல் மேலே உங்கள் காலை இருந்தாலும் நீங்கள் எந்த டைமில் போகணும் அந்த ட்ரெயின் மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காலை இது போல் இது மேலே பாட்டம் கரெக்டாக வச்சுக்கணும். சரியா? சின்ன சின்ன ஸ்டெப்பு தான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக ட்ரிக்ஸ் அடிக்கணும் வண்டி ஓட்டுறத, பெரிய விஷயம் கிடையாது. ஓகே கைஸ், இன்றைக்கி உங்களுக்கு போதுமான டிப்ஸு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்கள், கமெண்டில் அதை நான் வந்துட்டு பண்ணி காட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிப்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். பைக்கில் என்னென்ன வேறு ட்ரிக்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நாய் குறுக்க வந்துட்டால் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேவா? அதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை அப்டேட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, பை.